யோ பாத்தியாயா, நம்ம என்ன கஷ்டப்படுறோம், ஒரு நல்லா தின்னுப்பிட்டு நல்லா குதிரை குட்டியாண்ட வீட்டில் உட்காந்துட்டு என்ன கதை வண்டி அடிச்சிருக்கிற அவ்வளோ பேன் பார்க்குறாங்களோ பேன், இது தேவையாத நேரத்தில் அவ்வளோ பேன் பார்க்கறது என்ன பண்றது, என்னத்த சொல்றது, ஏதாவது சொன்னாலும் அப்புறம் மவளை சொன்ன சண்டைக்கு வந்துருவேன், எனக்கு தேவையாதுல அவனுக்கு. நான் எங்க மாப்பிள்ள சொல்ல போறான், அவங்களுக்கு பார்த்தா அப்படிதான் இருக்குது. பேசுயா நீ பேசுய, ஏன்னா என் கை காலம் அங்குற ஒன்றும் புரியல, எனக்கு ஒன்றும் புரியலையே, என்ன காரணம் ஒண்ணும் புரியலையே விலங்கலையே நீயும் அப்பயே கூட்டு கலவாலா இருக்கீங்க, கை கால எனக்கு ஒரு கட்டிங் தெரியா, நீங்க வாங்கி தரதுல அதை தராத விட்டுருவோம்னா காசு வச்சிருக்கியா இல்லையா, மாப்பிள்ள உங்களை கேக்குறேன் இல்ல இருந்தா நான் எப்படி கேட்பேன் உங்களை, மாமனும் மருமகனும் சேர்ந்துகிட்டு ஆடுறது சும்மா, நாளைக்கு அந்த வேலைக்கு போறேன்னு சொன்ன ஐசி போறேன், அந்த வேலையில வந்து எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி வேலைய செய்யணும், எப்படிலாம் வந்து உலகத்தை பார்க்கணும் அப்படின்றத வந்து கத்து கொடுத்து, நாங்கள் எப்படி எப்படி திடணும், எப்படி எப்படி போகணும், அங்கே எல்லாம் கத்து கொடுத்து, சும்மா தேவையில்லாமலாம் பேசக்கூடாது புரியுதுங்களா, உங்களுக்காண்டி நாங்க உழைச்சி மாடா உழைச்சி உழைச்சி கொண்டு வந்து போட்டுறேன், நல்லா தின்னு மம்மத வாட்டி உட்காந்துருக்கு, அப்புறம் மூடி உட்கால உட்கால இடம் கொடுத்து போதுடி எல்லாம் சும்மா, என்னத்தை கள வேண்டாங்க, யாரு உன் அப்பத்திரா நாத்திரண்ணாடி பெரிய குடும்பம் இவரே கை கால் நடுக்குது சொல்லிட்ட, நானும் ரொம்ப நாளா ஆச்சு அடிச்சு என்ன ஒரு ஞாபகம் படுத்தி விட்டுட்டேன், என்ன பண்ணுறது இப்போ ஓ மவுல்ட்டு போய் காசு கேட்டால் கண்டிப்பாக சண்டைக்கு வருவா, என் மாமன் மவுள்கிட்ட காசு கேட்டாலும் என்னத்து நான் கேட்டேன்னா நம்ப மாட்டாளு, ஏன்னா நம்பவே மாட்டாளு, சத்தியமாக சொல்கிற நம்ப மாட்டான், எதுக்குன்னு காசு கேட்டு சந்தேகம் பிடிச்சிருவா, அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா மாமா எது கோச்சிக்க மாட்டியே சொல்லுங்கள், இதுக்கப்புறம் சரக்கு அடிக்கணும்னா நாம் என்னது என்ன சொல்கிறது, சொன்னாட்டையும் காசு கேட்க முடியாது, என் மாமல்ட்டையும் காசு கேட்க முடியாது, புரியுதா, நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான், நீ வேணும் தேங்காய் எடுத்து வேட்டியில் ஒட்டியே அந்த மாதிரி தான் இந்த கதையும், டேய் கலவன தான திரும்பி பண்ண சொல்லி இங்கேயும் உத வாங்கி வைக்கலாம் பார்க்குறா, மவக்கிட்ட அடி வாங்குறதுல ஒன்றும் தப்பு இல்லையா, பார்க்குறா வேலை அந்த அந்த கம்பத்தில் இது போகிறோம்ல, நாளைக்கு கம்பத்து லைனு அந்த கம்பத்து லைன் போய் கீ பக்க லைனுக்கு போயிடுவோம் ஓகேவா, சரி என்ன என்ன ஒன்றும் இல்லை, இந்த சும்மா அங்கே சொல்லு, இந்த பக்கம் பார்க்குறேன் சும்மா இல்லை பார்த்தேன், ஒன்றும் இல்லை பாரு சந்தேகப்பட்டாலும் அதெல்லாம் நீ பார்க்க வேணா, கீழே ஒரு பரிசு திரும்பி உதகதே வையாதையா, ஏயா போட்டு உயிரை வந்துடுறேன், நீ அங்கே பார்த்தா அங்கே ரெண்டு பேரும் ஓட்டமாக உட்காந்துக்கிறது பார்த்தா எதுக்கு தம்பு வரும் கம்பு வரும் காலுக்கு தொடர்ந்து வச்சு வரும், மூத்திரத்தை குடிக்கணும்னா அடி வாங்கித்தானே செய்யணும், ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கிறது நான் மட்டும் ஒன்றா உதவி வாங்குறதா தனியா, நான் பர்சனாலிட்டியா, நான் அடி வாங்க காரித்து போகிறதுனா ஊரில் எத்தனை பேர் சுற்றி இருக்கிறீங்களா தெரியுறா, பர்சனாலிட்டி பர்சனாலிட்டி சரி வேறு சொல்லாத, சொன்னால் உனக்கு தான் அசிங்கம், நான் அசிங்கப்படுறது நான் அசிங்கப்பட்டா உன் மவ அசிங்கப்பட்ட மாதிரி, இப்போ யாரு நான் யாருக்கு நஷ்டம், அப்போ முடிக்கிட்டு என்ன பண்ணணும், மாப்பிள்ள சொல்றது கேட்கணும், எப்படி கேட்கணும், கேட்கணும் புரியுதா, சரி இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, நைட்டை ஒன்றரை கண்ணில் மட்டும் பரிசு கீழே பரிசு வச்சிருக்காளா, இப்பதான் லைனுக்கு வந்திருக்கே தேங்காய் கொடுத்து உள்ள விட்ட மாதிரியா, புரியுதா, அத மட்டும் கேக்காதீங்க, சரி சரியே நீ இல்ல நீ அத்த ஞாபகமா இருக்கு, நீ சரிப்படல, நான் பேசிக்கிறேன் கட்டிங் போடுவோம் அதுக்கப்புறம் பேசிக்குவோம், நான் போய் என் மாமாவோட கட் பண்றேன்.
நைஸாக கையை காமிப்பேன், நைஸாக திறந்து நைஸாக நோட்டு மட்டும் எடுக்கிறேன். வேறு எதையும் எடுத்துடாத, பைத்தியக்காரிச்சா ஒரு பெரிய மென்டல் புரியுதா, இறங்க மட்டும் தான் தெரியாருன்னு. நான் போய் நைஸாக போய் முடிக்கணும், ஓகேவா? இருக்கம்மா, நான் போய் என் மாமாவில் ரெண்டு கொஞ்சம் பாசமாக பேசினா இறங்கிடுவா என் மேலே, புரியுதா? என்ன போகிறதுனால பரதில் இப்போ காலையில் பிடிச்சி கோவத்தில் இருக்கிறான். ஏன்னொன்று தேங்காய் மண்டில் கொண்டு போய் தேங்காய் தடவை வச்சுன்னு, அதுக்கு நீ பண்ண தப்பு, நான் என்ன பண்ண முடியும்? சீக்கிரமாக உன் மாவில் பணக்காரி ஆக்கலன்னு பார்த்தா நீ ஆக மாட்டேன் பழக்கு. கடைசி வரைக்கும் தேங்காய் ஒரு இதான் நீ ஆக்கி பழக்கு, புரியுதா? இதால் தான் அத்தக்காரி உன்னை தொடப்பாடலே அடி தொடர்ந்து விட்டுருக்கா வெளியே, புரியுதா? இப்போ கம்முனு வர திருடு என்ன பயமாப்பிள்ள பெரிய திருடு என்ன சொல்கிறேன். இப்போ ஆசைப்பட்டுட்டேன், சரி முடிவு பண்ணுவோம். நான் போய் ஃபஸ்ட்டு என் மாமா மேலே பிட்டு போடுறேன், அவளை கட் பண்ணுறேன், இந்த கேப்பில் கையை காமிப்பேன், நைஸாக ஒரு ரெண்டு நோட்டு உருவிடுறேன், ஓகேவா? டேட் கம்முனு வா, பின்னி நான் போன பிறகுவா. என்ன ரெண்டு பேரும் வெளியே உட்காந்துருக்கீங்க, ஒன்றும் புரியலையே? வெளியே உட்காந்து பேன் பார்த்துட்டு இருக்கோம். பேன் பார்க்குறீங்களோ? ஆமாம். நீ சாப்பிட்டு சாப்பிட்டுச்சா? என்ன அவ்வளோ கவலைப்படுறேன், சொன்னால் சாப்பிட்டியா? என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்கேன். இல்லையே, நான் ஒரு மாதிரியே இல்லையா? ஒன்றுமே இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். இல்லை, எதுவும் சரிப்படலாம். சரிப்படலாம் இல்லை, நல்லா தான் இருக்கிறேன். என்ன ஒன்றுமே இல்லாமல் புதுசா இல்லைன்னா அம்மனத்தோட வந்துருக்குது? இல்லை ஒன்றும் இல்லை. சாப்பியா? டைம் என்ன? ரொம்ப அழகா இருக்கு. எந்த பக்கம் திரும்பாது? இங்க என்ன பாருங்க, ஏன் உன்ன மாதிரி என்ன கிடைக்க போகுது? என்ன கிடைக்க போதா? என்ன கிடைக்குது? பொண்டாட்டி இருக்குதுல, பொண்டாட்டி பாரு. என்ன பொண்டாட்டி தானே, உங்க ரெண்டு பேரும் வச்சுதான் நான் பத்திரமா பாத்து வச்சுக்கிறேன். அது யோசனை பண்ண மாட்டேன். ரெண்டு பேரும் வச்சிருக்கியா? சரி, ரைட், வச்சுக்கலாம். ரெண்டு பேரும் பாத்துக்கலையா? ஐயோ, நீதான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. நான் என்ன பண்ணேன்? கிளம்பா, எனக்கு நான் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு, போதா? ரொம்ப நல்லதா இருக்கு. ஏய், என்ன அப்படி சொல்லு, நினைச்சு பாத்தியா? நீ ஒரு ஒரு இது பாரு, ஒழுங்கா தின்னுட்டு அந்த வீட்டை பெருக்கி சுத்தம் பத்தம் பண்ணி வைங்க, வேலைக்கு போகணும், புரியுதா? தேவையில்லாம பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏய், அந்த பாத்த தெரியுது கலவெடி, நீ போ அந்த வீட்டை போய் வாசல் இருக்க. நான் பொத்திக்கிட்டே வேலை பாக்குறேன். நீ என்ன இன்னும் இழிஞ்சுக்கிட்டே வந்து சொன்னா ஒன்னு நோட்டீஸ் பண்ணியா? அவ பாடுக வந்தா கொஞ்சனா என்ன நடக்குதுன்னு மாமனும் மருமகனும் பேசினாரு, உட்காந்துகிட்டு ஏதோ பிளான் போட்டாரு, இங்க வந்து கொஞ்சினாரு, ஒண்ணுமே புரியலையே. என்ன தொட்டு பாக்கிட்டு அவன் என்ன பேசிட்டு வர வர முடியாது, அப்படி தூக்கி ஓடி மிதிச்சுட்டே இருப்பேன், தெரியுமா? என்ன புரியுது, ஆனா எனக்கு ஒண்ணு புரியல, உங்களை கொஞ்சிட்டு பேசிட்டா அதுக்கப்புறம் தானா திட்டுறா எதுக்கு? சரி, ஏதோ ஒன்னு இருக்கட்டும், பாக்கலாம்.